அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளியில் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அதை பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எதில், வெக்டாரில். ஸோ பிள்ளைகளுக்கு எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, வெக்டார்ஸில் மூணு டைப்பான ப்ராடக்ட் இருக்குது பிள்ளைங்களா. என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சே ஒரு கான்ஸ்டண்ட்டையும், சே ஒரு கான்ஸ்டன்ட் என்னையும் ஒரு வெக்டாரே மல்டிப்ளை பண்ணுறது, இது ஒரு டைப்பான ப்ராடக்ட். ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட். இது பேர் தான் ஸ்கேலார் ப்ராடக்ட். இதுக்கு பேர் தான் ஸ்கேலார் ப்ராடக்ட். ரைட். இன்னொரு டைப்பான ப்ராடக்ட் இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இதுக்கு பேர் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். ரைட். இப்படி தான் நம்ம ஸ்கூலில் ஆரம்பிப்பாங்க. நமக்கு என்ன சிக்கல் இருக்கும் கேட்டிங்கன்னா, இது எதுவுமே நமக்கு புரியாது. இது என்ன, ஏன் இப்படி செய்கிறாங்க, இது என்னது, வெக்டார்னா யார், ஏன் இப்படி இப்படி பெருக்குன்னா ஏன் இப்படி வரணும், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு கஷ்டப்படுவோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே இப்போ நான் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு, சரியா? சின்ன வயசில் நம்ம படித்தோம். இப்போ நான் பிள்ளைகளை கேட்குறேன், ஏன் பிள்ளைகள் ஆறு, எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, லைஃப்பில் நம்ம பல உதாரணம் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சே ஃபஸ்ட்டு ஒரு 4 ரூபா கொடுக்குறீங்க, அடுத்து ஒரு 2 ரூபா கொடுக்குறீங்க, அப்போ எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 + 2 = 6 கொடுப்பீங்க, சொல்லிடுவீங்க. அதே மாதிரி சே நீங்கள் ஒரு 4 பேனா கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 பேனா கொடுத்தாலும் அது என்ன ஆகும், 6 ஆகும். பென்சில்னாலும் அதே தான், பெல்ட்னாலும் அதே தான், ஷர்ட்னாலும் அதே தான், ஷூனாலும் அதே தான், கால்குலேட்டர்னாலும் அதே தான். தென் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை மேத்தமேட்டிக்கலாக அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ எனி 4 + இஃப் தட் இஸ் சேம் குவாலிட்டி +2 = 6. இதுக்கு நம்ம பழகிட்டோம், ரைட். ஆனால் இதுக்கு இன்னும் பழகலை, இது மாதிரி இதுக்கு பழகலை. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இதுவும் சரி, அதாவது ஒரு வெக்டாரையும் ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணாலும், ரெண்டு வெக்டாரை ஸ்கேலாராக மல்டிப்ளை பண்ணுறதும், ரெண்டு வெக்டாரை வெக்டோரிக்கலாக மல்டிப்ளை பண்ணுறதும், இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஃபிசிக்கல் ரியாலிட்டியை மீன் பண்ணுது. ஃபிசிக்கல் ரியாலிட்டி, யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி, ஃபிசிக்கல், இதெல்லாம் சம் ஃபிசிக்கல் ரியாலிட்டியை மீன் பண்ணுது. அப்போ சம் செட் ஆஃப் ஃபிசிக்கல் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இது புரிஞ்சிடும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு உதாரணத்தில் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 9th 10th என்ன படிச்சிருப்போம், நியூட்டனுடைய செகண்ட்லாம் படிச்சிருப்போம், Force = ma/a. இது நம்ம மறக்கவும் முடியாது. இப்போ +1 வந்துட்டோம். இப்போ இந்த இதே இதை நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி படிப்பீங்கன்னா, எஃப் வெக்டார், உண்மையில் இது இப்படி தான் எழுதும், எஃப் வெக்டார் = ஏன்னா ஃபோர்ஸ் வந்து வெக்டார், மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார், சே ஏங்கிறது ஒரு வெக்டார், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட். அப்போ எஃப் வெக்டார் m·a. இங்கே பாருங்கள், எம்ங்கிறது ஒரு ஸ்கேலார், ஏங்கிறது ஒரு வெக்டார், ரெண்டையும் ஸ்கேலாரே வெக்டாரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ இது என்ன என்ன நமக்கு புரிய வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ வெக்டாரும், அதாவது ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும், ஆக்சலரேஷனாக முடுக்கம், ஃபோர்ஸ்னால் விசை, ரைட். அப்போ என்னென்னா, ஒரு காம்போனண்ட்டில் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு புரிகிறது. மேலும் ஆக்சலரேஷன் என்ன திசையில் இருக்கோ அந்த திசையில் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. மேலும் ஆக்சலரேஷனுடைய மேக்னிஃபிகேஷன், சம் மேக்னிஃபிகேஷன் தான் ஃபோர்ஸுங்கிறது நமக்கு புரியுது. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் மொமெண்டம் = mass × velocity. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரியாலிட்டியை, ஃபிசிக்கல் ரியாலிட்டி தமிழில் எப்படி சொல்கிறது, புற உலக உண்மை அப்படி சொல்லலாமா, தூய தமிழில் மாத்தினா புற உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு உரிய மேத்தமெட்டிக்ஸு இது. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், இது என்னது, ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறது, ரைட். அஃப்கோர்ஸ், இந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து சார் அடுத்த காணொலியில் தான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த காணொலியில் கிடையாது. இந்த காணொலியில் என்ன, இதோட முடிச்சுக்க போகிறேன், தட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்டோட ஐ எம் கோயிங் டு க்ளோஸ். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நான் பிள்ளைகள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் பிள்ளைங்களா, எந்த இடத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில் வரும்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சே இந்த மாதிரி ஒரு கேரம் போர்டு காயினை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
சரியா? இந்த கேரம் போர்ட் காயினை நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ஹிட் பண்ண போகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கேரம் போர்டில் ஆறவங்களாக தான் இருப்பீங்க. நம்ம காயினை ஹிட் பண்ணால், நீங்கள் இப்படி ஹிட் பண்ணால் அது இப்படி போகும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது எப்படி போகும்னு நான் சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கிவ் எ ஹிட், இந்த மாதிரி ஹிட் கொடுக்க போகிறேன். இப்படி ஒரு ஹிட் கேரம் போர்டு எப்படி போகும் நமக்கு தெரியும். இதுக்கு இது ஆக்சுவலாக ஹிட்னு சொல்ல மாட்டேன், திஸ் இஸ் கால்ட் அஸ் கேரம் போர்டு கேமில் இது பேர் கட் பண்ணுறது இல்லையா? இப்படி இப்படி ஹிட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைக் ஹிட் கட் பண்ணுறது. ஸோ கட் பண்ணால் காயின் இப்படி போகும் ரைட். இப்படி ஹிட் பண்ணி இப்படி இந்த டைரெக்ஷன் என்ன ஆகும் போகும் ரைட். அப்போ இது டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருந்துச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது சரியா? நவ் யூ கவனமாக பாருங்கள், ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இல்லை, ஒரே டைரெக்ஷனில் இல்லை ரைட். இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த இடத்துல நான் வரைஞ்சி காமிச்சா, ஐ கேன் ஷோ திஸ் வே. Okay, this is direction of force. This is the direction of displacement. So, அப்போ நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, நம்ம நம்ம சின்ன வயசு அதுவும் படிச்சிருப்போம். ஒர்க் டன்னா என்ன படிப்போம், ஃபோர்ஸ் இன் டூ டிஸ்டன்ஸ் மூணும் படிப்போம் ரைட். பட் ரியாலிட்டி ஃபோர்ஸ்னால் என்ன ஃபோர்ஸ்னால், எந்த டைரக்ஷன் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ் தான் பயன்படும், மற்ற ஃபோர்ஸு பயன்படாது, அது ரியாக்டிவ் ஃபோர்ஸ். அதனால தான் கேரம்போர்டை நீங்கள் இப்படி ஹிட் பண்ணிங்கன்னா காயின் இப்படி மூவ் ஆகலை. கேரம்போர்ட் காயினை நீங்கள் இப்படி ஹிட் பண்ணால் இப்படி மூவ் ஆகலை. அது எப்படி மூவ் ஆகும் சி? எப்பயுமே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அதனுடைய டேஞ்சன்ட் சொன்னால், அந்த டேஞ்சன்ட்டுக்கு நார்மலாக தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்ஸுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுக்குள்ள ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சிம்பிளாக அப்படியே ஒரு ட்ரிக்னாமெட்ரி அப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த இந்த பார்ட்டை பாருங்கள், இந்த பார்ட் யார், இந்த ஃபோர்ஸோடைய அட்ஜசன் சைட். அப்போ இவன் பேர் எஃப் காஸ் தீட்டா. அப்போ இவ்வளவு எஃப் இருந்தாலும் இவன் தான் பயனுள்ளவன் ரைட். அப்போ இங்கே நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எஃப் காஸ் தீட்டா டி, அதாவது எஃப் டி காஸ் தீட்டா. இந்த ரியாலிட்டி தான் மேத்தமெட்டிக்கல் எப்படி எழுதுறாங்க கேட்டிங்கன்னா, எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்னு எழுதுறாங்க. தென் எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் என்ன அர்த்தம், எஃப் டி காஸ் தீட்டா. இதை ஜெனரலைஸ் பண்ணி எப்படி எழுதுறாங்கன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏவி காஸ் தீட்டா ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன புரியும்னா, ஓஹோ ஹோ ஹோ, அப்போ இது மாதிரி ஃபிசிக்கல் ரியாலிட்டி இருக்கும் பொழுது இந்த ஆப்ரேஷனை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு புரியும். மேத்தமெட்டிக்ஸில் இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்குது. இதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த காணொலியில் என்ன செய்கிறேன் சார் சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கே நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சரிங்களா? எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய இயற்பியில் நம்மளோட நோக்கம் அவ்வளோ ப்ரூவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம படிக்க நம்மளுடைய நோக்கம் கைனமேட்டிக்ஸ் படிக்கிறது. ஸோ கைனமேட்டிக்ஸ் படிப்பதற்கு எவ்வளோ வெக்டார் வேணுமோ அவ்வளோ வெக்டார் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பெட்டர் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஐ டேக் திஸ் கலர். ஓகே, இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் அண்ட் டா பி டாட் பி வெக்டார், இதுக்கு என்ன இப்படி பேர் சொல்கிறாங்க, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் ஏபி காஸ் தீட்டா. இது ஆல்வேஸ் ஏ ஸ்கேலார். இங்கே பாருங்கள், எப்போதுமே ஒரு ஸ்கேலராக தான் இருக்கும். இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் ஏபி காஸ் தீட்டா. ஏன்னா ஒர்டனுக்கு என்ன கிடையாது, ஒர்டன் வெக்டார் கிடையாது. ஒர்டன்னா எனர்ஜி, எனர்ஜி என்ன குவான்டிட்டி, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏ வெக்டாரின் பி வெக்டாரையும் நீங்கள் டாட் பண்ணிங்கன்னா அது எதாக மாறிடும், ஸ்கேலராக மாறிடும். தென் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆங்கிள் காஸ் தீட்டா, 90 உள்ளே இருந்தால் காஸ் தீட்டா பாசிட்டிவ், 90 மேலே போனால் காஸ் தீட்டா நெகட்டிவ். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை தீர்மானிக்கிறது தீட்டா சரிங்களா? 0 to 90 இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும், 90 to 180 போச்சுன்னா மைனஸாக மாறிடும். தென் இட் இஸ் காமுடேட்டிவ். ஏ வெக்டார் டாட் காமுடேட்டிவ்னு என்ன பிள்ளைங்களா, பரிமாற்று விதி, பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. இங்கே அர்த்தம் ரொம்ப சிம்பிள், சி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், இவ்வளோதான் ரைட். தென் இட் ஓபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் நம்மளுக்கு தெரியும், நம்ம சாதாரண மாதிரி எழுதுவோம். இப்போ 5 plus மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, 5 into 3 plus 2 அப்படின்னா இது என்ன எப்படி எழுதலாம், ஒரு 3 2 கூட்டிங்கன்னா 5 5 into 5 25 இப்படி எழுதலாம். அதே இது 5 into 3 15 plus 5 into 2 10 is equal 25. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் ஒர்க் பண்ணுது இல்லையா? இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் எதுலேயே ஒர்க் ஆகும், வெக்டார்ஸ்லேயே ஒர்க் ஆகும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ரைட். அதே மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிச்சது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா,
Right. இதிலிருந்து என்ன செஞ்சிடலாம், யூ கேன் கால்குலேட் தி ஆங்கிள். வாட் இஸ் காஸ் தீட்டா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி. ஆக்சுவலாக ஏபின்னு எழுதுவோம், சிம்பிள் மொழியில் எழுதுனா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை ஏபி. ரைட். ஸோ திஸ் மீன்ஸ் ஏ மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ, பி மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி. சரியா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். தென் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே நீ இங்கே பார்த்தா மறுபடியும் புரியும். எப்போ இந்த வேல்யூ காசோடைய காஸ் வேல்யூ பிள்ளைகள் ஞாபகம் இருக்கா பிள்ளைங்களா, அந்த இருக்கு இல்லையா, இதுதான் காசோடைய கர்வ். வென் காஸ் ஜீரோவாக இருக்கும்போது ஒன்றா இருக்குது, திஸ் வே இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். ரைட். இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று. ஸோ இந்த வேல்யூ எப்போ அதனுடைய மேக்ஸிமத்தை எடுக்கும் கேட்டிங்கன்னா, இது ஒன்றா இருக்கும்போது. எப்போ மினிமத்தை எடுக்கும், இது மைனஸ் ஒன்றா இருக்கும்போது. எப்போ மைனஸ் ஒன்றா இருக்கும், 180 டிகிரியில். எப்போ ப்ளஸ் ஒன்றா இருக்கும், ஜீரோவாக இருக்கும்போது. ஸோ தேர் ஃபோர் இங்கே பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கும் எப்போ காஸ் தீட்டா ஒன்றா இருக்கும்போது. எப்போ மினிமமாக இருக்கும், அது ஆங்கிள் எவ்வளவாக இருக்கும்போது, தட் இஸ் 180 டிகிரி ஆப்போசிட்டாக இருக்கும்போது. இதுவும் ஒரு ஃப்ரிக்ஷன், அப்போ பூரா அந்த டைரெக்ஷன் ரிவர்ஸாக இருக்கும் பிள்ளைங்களா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ படிக்கும் பொழுது ஃப்ரிக்ஷன் அப்போ பூரா காஸ் தீட்டா என்னவாக இருக்கும், மைனஸ் ஒன்றாக இருக்கும். ஏன்னா தீட்டா எவ்வளவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். தென் சப்போஸ் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, இது ஒரு முக்கியமான கேஸ் பிள்ளைங்களா. நீங்கள் பிள்ளைங்க திங்க் பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லாவற்றையும் விளக்குறத காட்டிலும் சில விஷயங்களை பிள்ளைங்க என்ன செய்யணும், ஃபீல் பண்ண முயற்சி பண்ணணும். ஐ ட்ரை டு ஷோ இதாக இருக்கு இல்லையா. இதில் சப்போஸ் இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஆயிடுச்சு. 90 டிகிரினா என்ன அர்த்தம் பிள்ளைங்களா, சி ஐ ஷோ திஸ் வே, இந்த ஸ்பேஸ் அவன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கேரம்போர்ட் காயின் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோர்ஸ் இப்படி தர்றீங்க, இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்து நகட்ட முடியுமா, நகட்ட முடியாது, இங்கே தொடவே முடியாது. நீங்கள் யூ கேனாட் டச் இட், யூ கட்டி பாயிண்ட். ஸோ நீங்கள் டச் பண்ணணும்னா இதனுடைய ஏதோ ஒரு பகுதி இதுக்கு எப்படி இருக்கணும், நார்மலுக்கு வரணும், இதனுடைய ஏதோ ஒரு பகுதி. அப்படி இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் இவனை நீங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த டைரெக்ஷனில் நீங்கள் நகட்டவே முடியாது. எனவே ஸோ தேர் ஃபோர் ரைட், ஸோ தேர் ஃபோர் எப்போ காஸ் தீட்டா 90 ஆகுதோ அப்போ ப்ராடக்ட் என்னவாக மாறிடும், ஜீரோவாக மாறிடும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓஹோ இவங்க எல்லாம் ஆர்த்தோகனலாக இருக்காங்க, ரெண்டு வெக்டர் ஆர்த்தோகனலாக இருக்காங்க, அதனால தான் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ கிடைக்குது. தென் சேம் வெக்டாரே மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுக்குள்ள ஆங்கிள் ஜீரோவாக இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் ஏ ஸ்கொயர். இதெல்லாம் முக்கியமான கன்க்ளூஷன் பிள்ளைங்களா, இதெல்லாம் முக்கியமான கன்க்ளூஷன். சில நேரத்தில் தேவையான டக்குன்னு நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், அதனுடைய மேக்னிட்யூடை கண்டுபிடிச்சிட முடியும். ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் போட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், கண்டு நீங்கள் பிடிச்சிடலாம். தென் யூனிட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும், ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் கே வெக்டர் டாட் கே வெக்டர் சிம்பிளாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். எப்படி பிள்ளைங்களா சொல்லுவீங்க, ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் சாரி ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க, ஐ இன்டு மாடுலஸ் ஆஃப் ஐ இன்டு மாடுலஸ் ஆஃப் ஐ இன்டு ரெண்டுக்குள்ள ஆங்கிள் காஸ் ஜீரோ. ஸோ இது ரெண்டு ஒன்று, காஸ் ஜீரோ ஒன்று. ஸோ திஸ் இஸ் ஒன், இதுதான் கொடுத்துருக்காங்க. ரைட். அதே மாதிரி ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஜே வெக்டார் டாட் கே வெக்டர் இவங்க 90 டிகிரியில் இருப்பாங்க. ஸோ இட் பிகம் ஜீரோ. சரியா பிள்ளைங்களா? தென் ஐ திங்க் திஸ் இஸ் தி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ஸ்கேலர் ப்ராடக்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். சி ஏ வெக்டாரையும் பி வெக்டாரும் நீங்கள் ஸ்கேலராக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ வெக்டாருடைய எழுதுகிறேன், ஏஎக்ஸ் ஐ ப்ளஸ் ஏஒய் ஜே ப்ளஸ் ஏஇசட் கே. அதே மாதிரி பிக்கு பிஎக்ஸ் ஐ ப்ளஸ் பிஒய் ஜே ப்ளஸ் பிஇசட் கே. இப்போ நான் ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணணும்னா இவனை வந்து யார்ட்ட பண்ணிட்டு பண்ணணும், இவனோட மல்டிப்ளை பண்ணணும். தென் இவனை இவனோட மல்டிப்ளை பண்ணணும். தென் இவனை ஐ ஹவ் டு ஐயா இவனோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் ஒன்றாயிரும். ஸோ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இருக்கும். அதே இது இவனை நீங்கள் பண்ணிங்கன்னா ஏவே ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டர் ஜீரோவாயிரும். ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஆங்கிள் ஜீரோ. அப்போ இவனை மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாட்டி ஒன்று தான். சாரி, யார் இவனையும் இவனையும். அதே மாதிரி ஐ வெக்டார் காஸ் கே வெக்டர் ஜீரோவாயிருவான். ஸோ அப்போ இவனை இவனோட ஐயை ஐயோட மல்டிப்ளை பண்ணுறது தான் அர்த்தம் இருக்குது. ஜேவோ ஜேவோட மல்டிப்ளை பண்ணுறது தான் அர்த்தம் இருக்குது. கேயை கேயோட மல்டிப்ளை பண்ணுறது தான் அர்த்தம் இருக்குது. ஸோ தேர் ஃபோர் இதை ரெண்டையும் டாட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுலபமாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். இவ்வளவு ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஒரு வெக்டாரை வெக்டாரை ஹேண்டில் பண்ணால் பண்ணுறது, ஐ மீனிங் ஜாமெட்ரிக்கலில் பண்ணுறது கஷ்டம்.
அதே மாதிரி நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம், எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பிள்ளைங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டூ போன காணொலியில் காமிச்சேன் சரிங்களா. டூ டைமென்ஷனாக ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயருடைய ஸ்கொயர் ரூட், த்ரீ டைமென்ஷனில் இருந்துச்சுன்னா பித்தகோரஸ் தியரத்தை த்ரீ டைமென்ஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். இதுதான் பிள்ளைங்களா டாட் ப்ராடக்டை பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். இதை பயன்படுத்தும் பொழுது உங்களோட புத்தி எப்படி மாறிடும், மிக வலிமையாக மாறிடும், எந்த சூழ்நிலையும் கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.